அஞ்சரை சென்ட் லேண்ட் ஏரியாவில் வடக்கு பார்த்து சைட்டில் வடக்க பார்த்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ரொம்ப ஸ்பேசியஸாக பிளான் பண்ணி கட்டப்பட்ட இந்த அழகான 3BHK இண்டிவிஜுவல் ஹவுஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். 21:16 சைஸில் 3 கார் பார்க் பண்ணுற மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்பேசியஸான கார் பார்க்கிங். கார் பார்க்கிங் மாதிரியே லிவிங் ஹாலையும் 21:16 சைஸில் ரொம்பவே ஸ்பேசியஸாக டிசைன் பண்ணியிருக்காங்க. தென் கிச்சன், டைனிங், ஸ்டோர் ரூம், பூஜா ரூம், 3 பெட்ரூம்ஸ் வித் அட்டாச்சு டாய்லெட்ஸ்னு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 3 பெட்ரூம் இருக்கிற மாதிரி இந்த வீட்டை ரொம்ப பர்ஃபெக்டாகவும் சூப்பர்பாகவும் பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த வீட்டோட ப்ரைஸ் என்னங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ள போய் ஒன்று ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வடக்கு பார்த்த சைட், வீடும் வடக்கு பார்த்தே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 5.5 சென்ட், பில்டிங் ஏரியா 1800 ஸ்கொயர் ஃபீட். வீட்டோட எலிவேஷனை ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டாகவும் டிசைன் பண்ணியிருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே காம்பவுண்ட் வாலை ஒட்டி ரெண்டு பக்கமும் கார்டனிங் உண்டான ப்ரொவிஷனும் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனை மேட்ச் பண்ணி வீட்டோட என்ட்ரன்ஸில் ஸ்லைடிங் டைப்பில் லென்த்தான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெட்டல் கேட்டை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா 21:16 சைஸில் 3 கார் பார்க் பண்ணுற மாதிரி கார் பார்க்கிங் ரொம்பவே ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு. வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் அதாவது ஜலமுலையில் இண்டிவிஜுவல் போர் கனெக்ஷன் அண்ட் வாட்டர் டேங்க். போர் பார்த்தீங்கன்னா 400 அடி வரைக்கும் போட்டிருக்கு. வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி 10,000 லிட்டர். வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் இடையில வீட்டை சுற்றியுமே நல்லாவே ஸ்பேஸ் விட்டு இந்த வீட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டை சுற்றி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே நார்த் வெஸ்ட் கார்னரில் மாடிக்கு போகிறக்கு உண்டான அவுட்டர் ஸ்டேர் கேஸை பிளான் பண்ணி அது வெளியே தெரியாத மாதிரி எலிவேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவுட்டர் ஸ்டேர் கேஸ்க்கு கீழேயே வீட்டோட வாயு மூலையில் அவுட்டர் டாய்லெட் அமைஞ்சிருக்கு. சைஸ் 6:4. மேட்ச் பண்ணி போர்டிகோவோட வாலுக்கு 2x4 சைஸ்ல கிளாசி ஃபினிஷ்டு வெட்டி பெயிண்டர்ஸ் ரொம்ப அழகாக லைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 5x7 சைஸ்ல டீக்வுட்ல டிசைன் பண்ண வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. மெயின் டோரோட என்ட்ரன்ஸ்ல வர ஸ்டெப்ஸ் கிரானைட்ல டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனோம்னா 21:16 சைஸ்ல லிவிங் ஹால் ரொம்பவே ஸ்பேசியஸா அமைஞ்சிருக்கு. வீட்டோட ஃப்ளோரிங்க்கு 2x4 சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி சுற்றியுமே ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட வெஸ்ட் வாலில் வால் மவுண்டட் டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்டோர் மாதிரியே வீட்டோட விண்டோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா டீ குட்லேயே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கும் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கும் சென்டர்ல பூஜா ரூம் வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. சைஸ் 5x5. மாஸ்டர் பெட்ரூமோட என்ட்ரன்ஸுக்கு பக்கத்திலே சின்னதாக ஒரு ஸ்டடி ஏரியா. டைனிங் குள்ள என்ட்ரி ஆகிறோம். சைஸ் 10x8. டைனிங்ல இருந்து இப்ப வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் அதாவது அக்னிமுலையில் அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்குள்ள என்ட்ரி ஆகிறோம். சைஸ் 10x8. டேபிள் டாப் யூ ஷேப்ல கிரானைட்ல டிசைன் பண்ணி ரெடிமேட் சின் அட்டாச் பண்ணிருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் கீழே பேஸ் கேபினட்ஸ், டேபிள் டாப்க்கு மேல ஓவர்ஹெட் கேபினட்ஸ், சவுத் அண்ட் வெஸ்ட் வால்ல லாஃப்ட், தென் அதுக்கு கீழே வர செல்ஃப் கம்ப்ளீட்டா கவர் பண்ணிருக்காங்க. ஸ்டோரேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
கிச்சன்ல இருந்து ஈஸி ஆக்சஸ் பண்ற மாதிரி ஸ்டோர் ரூம் டிசைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. சைஸ் 5க்கு 5. டைனிங்ல இருந்து வீட்டோட மெயின் டோரை ஈஸியா மானிட்டர் பண்ற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்து அத செல்ஃப் மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. டைனிங்ல இருந்து வீட்டோட பேக் சைடு ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி கிழக்கு பார்த்து ரெடிமேட் வுட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சின்னதா ஒரு டேபிள் டாப் டிசைன் பண்ணி அதுல ரெடிமேட் சிங்க் அட்டாச் பண்ணிருக்காங்க. சவுத் வெஸ்ட் கார்னர் அதாவது குபேரமூலையில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 16x11. இந்த ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட வெஸ்ட் வால்ல லாஃப்ட் கவர் பண்ணி அதுக்கு கீழேயே டபுள் டோர் இருக்கிற மாதிரி ரெண்டு வார்ட்ரோபும் பக்கத்திலேயே ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு டாய்லெட் 11x5 சைஸ்ல ரொம்பவே ஸ்பேசியஸா அமைஞ்சிருக்கு. வெஸ்டர்ன் க்ளோசெட், ஹெல்த் ஃபாசெட், டவல் ராட், வால் மிக்சர், சவர்னு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சென்ட்ரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. வாஷ் பேஷன் அண்ட் டாய்லெட் டோர் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் பெட்ரூம் ஒன்னுக்கு ஒன்னு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால்ல இருந்து இப்ப வீட்டோட செகண்ட் பெட்ரூம்க்குள்ள என்ட்ரி ஆகிறோம். சைஸ் 10x11. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாதிரியே இந்த பெட்ரூமுக்கும் வெஸ்ட் வால்ல லாஃப்ட் கவர் பண்ணி அதுக்கு கீழேயே டபுள் டோர் இருக்கிற மாதிரி ரெண்டு வார்ட்ரோப்ஸும் பக்கத்திலேயே ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்டு டாய்லெட் 7x5 சைஸ்ல அமைஞ்சிருக்கு. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சென்ட்ரி ஃபிட்டிங்ஸுமே இந்த டாய்லெட்டுக்கும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த செகண்ட் பெட்ரூமுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல வீட்டோட நார்த் வெஸ்ட் கார்னர்ல தேர்ட் மினி பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. சைஸ் 10x10. நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த அழகான 3BHK வீடு பொள்ளாச்சியில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பத்தி ஃபர்தர் டீடைல்ஸ் தெரியணும் இல்லை இந்த வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு தாராளமாக நீங்க வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கலாம். வீட்டோட பிரைஸ் இடத்தோட சேர்ந்து 1 crore நெகோஷியபிள். வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்குமே நன்றி. நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.